தற்போதைய அண்மை செய்தி, அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்யக்கோரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான இரண்டு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்று, அவர் டெண்டர் முறைகேடு, அதாவது சென்னை மாநகராட்சி மற்றும் கோவை மாநகராட்சியில் அதிக அளவில் டெண்டர் முறைகேடு செய்தது தொடர்பான வழக்கை ரத்து செய்யக்கோரி வேலுமணி ஒரு மனு தாக்கல் செய்தார். அதே போல இரண்டாவது மனு என்பது அவர் அளவில் சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்களுக்கு அந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி இரண்டாவது மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்குல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இதிகளவிலே சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட மனுவை ரத்து செய்யக்கோரி எஸ் பி வேலுமணி தாக்கல் செய்த மனுவை தற்போது நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குல எல்லா அதிகளவில் பண சொத்துக்களை குவித்ததாகவும் அதன் அடிப்பில் அதிக சொத்து குவித்ததாக தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை மனு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து வந்த நிலையில திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கின் என்ன நிலவும், தற்போது தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையில் மட்டுமே உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது என்றும் புலன் விசாரணை அதிகாரியின் விசாரணை முடிவின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரசு தலைமை சண்முக சுந்தரம் ஆஜராகி டெண்டர் முறைகேடு தொடர்பாக அதிகளில் புகார் விசாரணை பண்ண நிலையிலும் அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகும். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அதிகளவில் வேலுமணி வந்து சொத்துக்கள் அதிகளவில் அவன் பினாமி பெயரில் சொத்துக்கள் குவித்ததாக எழுந்த புகார் அடிப்படையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அவன் மீது வழக்கு பதிவு செய்தது. அதன் அடிப்படையில் அந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. எனவே முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போது நீதிபதி பி என் பிரகாஷ் மற்றும் நீதிபதி டி கா ராமன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்புல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிக சொத்துக்கள் குவித்ததாக தொடர்ந்த மனுவை ரத்து செய்ய அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று வேலுமணி தரப்புல தாக்கல் செய்த மனுவை மறுத்த நீதிபதி அவரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி வேலுமணி தரப்பு மனுவை தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்யக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.